ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாக்னர் குழுவோட தலைவர் விமான விபத்தில் பலியான நிலையில் அது தொடர்பாக பிரிக்ஸ் மாநாட்டில் இருந்த ரஷ்ய அதிபர் புதின் கொடுத்த ரியாக்ஷன் உலக அளவில் பெரிய அளவு கவனம் பெற்றிருக்கு. நேற்று முதல் நாள் ரஷ்யாவில் நடந்த விமான விபத்தில் வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜின் இறந்துட்டாரு. இது புதினுக்கு ஒரு காலத்தில் இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். புதினோட பர்சனல் உணவு தயாரிப்பாளராகவும் இவர் இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த மார்ச் மாதம் திடீர்னு வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜின் தலைமை உக்ரைனில் இருந்த வாக்னர் படையினர் மாஸ்கோவை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. ரஷ்ய ராணுவத்தோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வாக்னர் குழுவை ராணுவத்தோட இணைக்கணும்னு ரஷ்ய பாதுகாப்புத்துறை முயற்சி பண்ணது போன்ற காரணங்களால வாக்னர் குழுவினர் சிலரை ரஷ்ய ராணுவம் தாக்குனதுனால இந்த ஒரு மோதல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதையடுத்து வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜின் தலைமையில உக்ரைன்ல இருந்த வாக்னர் படையினர் மாஸ்கோவை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. இதனால உள்நாட்டு போர் ஏற்படும், புதினோட ஆட்சி கவிழ்க்கப்படும், பெரிய பெரிய மோதல்கள் உண்டாகும், கலவரம் உண்டாகும்லாம் நிறைய பேர் பகல் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் நடத்தின பேச்சுவார்த்தையில சுமூகமா ஒரு தீர்வு ஏற்பட வாக்னர் குழு வந்த வழியா திரும்பி போச்சு. அதோட வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜின் பெலாரஸ்க்கு செல்றதா முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவோட சிஐஏ தலையீடு இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இதன்படி சிஐஏ தான் வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜினுக்கு பல பில்லியன் டாலர்களை கொடுத்து புதின் அரசு கவிழ்க்க சதி செஞ்சதா சொல்லப்பட்டுச்சு. புதின் ஆட்சியை முடிக்கணும்னு ரஷ்யாவில் ஒரு பொம்மை ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு சிஐஏ முயன்றதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் நேத்து முதல் நாள் ரஷ்யாவில் நடந்த விமான விபத்துல வாக்னர் குழுவோட தலைவர் பிரிகோஜின் பலியாயிட்டாரு. அவரோட மரணத்துக்கு அப்புறமா ரஷ்ய அரசோட சூழ்ச்சி இருக்கலான்னு வாக்னர் குழு குற்றச்சாட்டை வச்சது. இந்த அமைப்பை உருவாக்கிய உட்கின் அப்படிங்கிறவரும் இந்த ஒரு சம்பவத்துல பலியாயிட்டாரு. இந்த மரணம் வாக்னர் குழுவோட முடிவுரையா தான் பார்க்கப்படுது. வாக்னர் குழுவோட தலைவர் விமான விபத்தில் பலியான நிலையில் அது தொடர்பாக பிரிக்ஸ் மாநாட்டில் இருந்த ரஷ்ய அதிபர் புதின் கொடுத்த ரியாக்ஷன் பெரிய அளவில் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்திருந்த நிலையில் பிரிகோஜின் விமான விபத்தில் பலியான சம்பவம் உலகையே உலுக்கியிருக்கு. இந்த விபத்து தொடர்பாக அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் முக்கியமான புகார்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை புதின் தான் பண்ணியிருப்பாருன்னு, வாக்னர் மேற்கொண்ட புரட்சியை புதின் விரும்பலன்னு, தன்னை வாக்னர் எதிர்த்ததாக அவர் நினைச்சிட்டாருன்னு, புதினை எதிர்த்தா கொலை நாசந்தான், அதனாலதான் புதின் கொண்டுட்டாருன்னு அமெரிக்க ராணுவ பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பலர் சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் வாக்னர் குழு மாதிரியான ஒரு குழுவால் ஏற்பட்டிருந்தா இந்த அமெரிக்கா இதே மாதிரி தன்னோட நிலைப்பாட்டில் இருக்குமான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். எந்த ஒரு நாட்டுக்குமே அந்த நாட்டோட பாதுகாப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா ரஷ்ய அதிபர் புதின் ரொம்பவே பொறுமையாக இருந்து லாவகமாக அந்த ஒரு பிரச்சனையை கையாண்டார்னே சொல்லலாம். புதின் இந்த கொலையை திட்டமிட்டு நடத்தியிருக்கலான்னு சொல்லப்படுற சூழ்நிலையில் பிரிகோஜினோட இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அதில் பிரிகோஜின் மிகவும் திறமையானவர்னும் வலிமையான நபர்னும் ஆக்கப்பூர்வமான மனிதர்னும் சில தவறுகளை இவர் செஞ்சிருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு பிஸ்னஸ்மேன்னு சொல்லியிருக்காரு. அவரை எனக்கு நீண்ட காலமாக தெரியும்னும் அவரோட மறைவு வருத்தம் கொடுக்கறதாகவும் அவரோட மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஒரு சில தவறுகளை செஞ்சிருந்தாலுமே சரியான முடிவுகளை அவர் எடுத்தும் இருக்காருன்னு புதின் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இரங்கல் செய்தியில புதின் பேசினதை நம்ம ஒத்து கவனிச்சாலே நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டா அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து இந்த மாதிரி அந்த குழுவோட தலைவர் இறந்திருந்தா அவங்க என்ன மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பெருசா கொண்டாடியே இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரிகோஜின் இறப்பில் புதினுக்கு சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
ஒருவேளை சம்பந்தம் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிபி ஹிஸ்டரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.